வணக்கம், வாழ்க தமிழுடன். வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. பள்ளிக்கூடம் போகலாம், பாடம் படிக்கலாம், பாடம் படிக்கலாம், தமிழ் பாடம் படிக்கலாம். ப வரிசையில் 12 எழுத்துகள் உள்ளன, பார்ப்போமா? ப, சின்ன பாப்பாவை சிறுசாதான் சொல்லணும், சொல்லுங்க. ப, ப, ப. பா, பெரிய பாப்பாவை பெருசாதான் சொல்லணும், சொல்லுங்க. பா, பா. பி, சின்ன பாப்பாவை சிறுசாதான் சொல்லணும், சொல்லுங்க. பி, பி, பி. பி, பெரிய பாப்பாவை பெருசாதான் சொல்லணும், சொல்லுங்க. பி, பி. பு, சின்ன பாப்பாவை சிறுசாதான் சொல்லணும், சொல்லுங்க. பு, பு, பு. பெரிய பாப்பாவை பெருசாதான் சொல்லணும், சொல்லுங்க. பூ, பூ. பே, சின்ன பாப்பாவை சிறுசாதான் சொல்லணும், சொல்லுங்க. பே, பே, பே. பெரிய பாப்பாவை பெருசாதான் சொல்லணும், சொல்லுங்க. பே, பை, பெரிய பாப்பாவை பெருசாதான் சொல்லணும், சொல்லுங்க. பை, பை. சின்ன பாப்பாவை சிறுசாதான் சொல்லணும், சொல்லுங்க. போ, போ, போ. போ, பெரிய பாப்பாவை பெருசாதான் சொல்லணும், சொல்லுங்க. போ, போ. பௌ, பெரிய பாப்பாவை பெருசாதான் சொல்லணும், சொல்லுங்க. பௌ, பௌ. ப, பா. பி, பி. பு, பூ. பெ, பே. பை, பொ, போ. பௌ. இதில் ப, பி, பு, பே, போ இந்த 5 சின்ன பாப்பாக்கும் இன்னொரு பெயர் இருக்கு, தெரியுமா? அதுதான்
குறில் எழுத்துகள். பா, பி, பூ, பே, பை, போ, பௌ. இந்த பெரிய பாப்பா எல்லாம் நெடில் எழுத்துகள். சரி, நாம இப்ப பாட்டா பாடலாமா? பப்பா பிப்பி புப்பு பெப்பே பை பொப்போ பௌ. எங்கே, நீங்களும் பாடுங்க. பப்பா பிப்பி புப்பு பெப்பே பை பொப்போ பௌ. பா வரிசை எழுத்துகள் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டோம், நல்லா படிச்சிட்டோம். இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்றும் அன்புடன் சா மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.